பரலோக தந்தையே இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை எங்களுக்கு ஆசீர்வித்து தாரோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட செய்யும்படி ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே, ஆமென். அப்பொழுது யோசுவா ரூபானியரையும் காத்தியரையும் மனாசேயின் பாதி கோத்திரத்தையும் அழைத்து அவர்களை நோக்கி, கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு கட்டளையிட்டவைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டீர்கள். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவலும் என் சற்படி செய்தீர்கள். அதிகாரம் 22:3. நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளை காத்து கொண்டு நடந்தீர்கள். இப்பொழுதும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாம் உங்கள் சகோதரருக்கு சொல்லியிருந்தபடி அவர்களை இளைப்பார பண்ணினீர். ஆகையால் கர்த்தரின் தாசனாகிய மோசே யோர்தானுக்கு அப்புறத்திலே உங்களுக்கு கொடுத்த உங்கள் காணியாட்சிகளை தேசத்தில் இருக்கிற உங்கள் கூடாரங்களுக்கு திரும்பி போங்கள். ஆனாலும் நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவருடைய வழிகளிலெல்லாம் நடந்து அவர்கள் கற்பனைகளை கை கொண்டு அவரை பற்றி கொண்டிருந்து அவரை உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் சேவிக்கிறதற்கு கர்த்தரின் தாசனாகிய மோசே உங்களுக்கு கற்பித்த கற்பனையின்படியையும் நியாயப்பிரமாணத்தின்படியையும் செய்யும்படி மாத்திரம் வெகு சாவதானமாயிருங்கள் என்றார். இவ்விதமாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். மனாசேயின் பாதி கோத்திரத்திற்கு மோசே பாசானிலே சுதந்திரம் கொடுத்தான். அதன் மற்ற பாதிக்கு யோசுவா யோர்தானுக்கு இப்புறத்திலே மேற்கே அவர்கள் சகோதரோடு கூட சுதந்திரம் கொடுத்தான். யோசுவா அவர்களை அவர்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிடுகிற பொழுது அவர்களை ஆசீர்வதித்து, நீங்கள் மிகுந்த ஐஸ்வர்யத்தோடும் மகா ஏராளமான ஆடு மாடுகளோடும் பொன் வெள்ளி வெண்கலம் இரும்போடும் அதன் நேக வஸ்திரங்களோடும் உங்களை கூடாரங்களுக்கு திரும்பி உங்கள் சத்துருக்களிடத்தில் கொள்ளையிட்டதை உங்கள் சகோதரருடைய பங்கிட்டுக் கொள்ளுங்கள் என்றான். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரம் கர்த்தர் மோசே கொண்டு கட்டளையிட்டபடியே தங்கள் கைவசம் பண்ணி கொண்ட தங்கள் காணியாட்சி தேசமான கீழே தேசத்துக்கு போகும்படிக்கு கானான் தேசத்தில் சீலவருந்து இஸ்ரவேல் புத்திரரை விட்டு திரும்பி போனார்கள். கானான் தேசத்தில் இருக்கிற யோர்தானின் நிலைகளுக்கு வந்தபொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் அங்கே யோர்தான் ஓரத்திலே பார்வைக்கு பெரிதான ஒரு பீடத்தை கட்டினார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் கானான் தேசத்துக்கு எதிரே இஸ்ரவேல் புத்திரருக்கு அடுத்த யோர்தான் எல்லைகளில் ஒரு பீடத்தை கட்டினார்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அவர்கள் அதை கேள்விப்பட்ட பொழுது இஸ்ரவேல் புத்திரன் சபையார் எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி சீலோவிலே கூடு கீழே தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரிடத்திற்கும் காத் புத்திரிடத்திற்கும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரிடத்திற்கும் ஆசாரியனாகிய எலியேசருடைய குமாரனாகிய பினேகாசையும் அவனுடைய கூட இஸ்ரவேலுடைய எல்லா கோத்திரங்களிலும் ஒவ்வொரு பிதாவின் குடும்பத்துக்கும் ஒவ்வொரு பிரபுவாக 10 பிரபுக்களை அனுப்பினார்கள். இஸ்ரவேலின் சேனைகளின் ஆயிரங்களுக்குள்ளே ஒவ்வொருவனும் தன் தன் பிதாவின் குடும்பத்துக்கு தலைவனாயிருந்தான். அவர்கள் கேலேயா தேசத்தின் ரூபன் புத்திரர் காத் புத்திரர் மனாசியின் பாதி கோத்திரத்தராகிய இவர்களிடத்திற்கு வந்து, நீங்கள் இந்நாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரண்டு இஸ்ரவேலிலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணும்படியாக உங்களுக்கு ஒரு பீடத்தை கட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு விரோதமாக பண்ணின இந்த துரோகம் என்ன? பேயோரின் அக்கிரமம் நமக்கு போதாதா? கர்த்தருடைய சபையிலே வாதை உண்டாயிருந்ததே, இந்நாள் வரைக்கும் நாம் அது நின்று நீங்கள் சுத்தமாகவில்லையே. நீங்கள் இந்தாளில் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு புரளுவீர்களோ என்று கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவீர்களோ, அதை நாளைக்கு இஸ்ரவேல் சபையானத்தின் மேலும் கடும் கோபம் கொள்வாரோ? உங்கள் காணியாட்சியான தேசம் தீட்டாயிருந்ததினால் கர்த்தருடைய வாசஸ்தலம் தங்குகிற கர்த்தருடைய காணியாட்சியான அக்கறையில் உள்ள தேசத்திற்கு வந்து எங்கள் நடுவே காணியாட்சி பெற்றுக்கொள்ளலாமே. நீங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை அல்லாமல் உங்களுக்கு வேறொரு பலிபீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கும் எங்களுக்கும் விரோதமான ரெண்டகம் பண்ணாதிருங்கள். சேராவின் குமாரனை ஆகான் சாபத்தீடான பொருளை குறித்து துரோகம் பண்ணினதினாலே இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கடுங்கோபம் வரவில்லையா? அவன் ஒருவன் மாத்திரம் தன் அக்கிரமத்திலே மடிந்து போகவில்லை என்று கர்த்தருடைய சபையார் எல்லாரும் சொல்ல சொன்னார்கள் என்றார்கள். அப்பொழுது ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசியின் பாதி கோத்திரத்தாரும் இஸ்ரவேல் ஆயிரம் அவரின் தலைவருக்கு பிரதித்திரமாக, தேவாதி தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனாகிய கர்த்தரே அதை அறிந்திருக்கிறார், இஸ்ரவேலரும் அறிந்து கொள்வார்கள். அது ரெண்டகத்தினாலாவது கர்த்தருடைய கட்டளைக்கு விரோதமான துரோகத்தினாலாவது செய்யப்பட்டதனால் இந்நாளில் அவர் எங்களை காப்பாற்றாமல் இருக்க கடவர்.
ஒரு காரியத்தை குறித்து நாங்கள் எங்களுக்கு அந்த பீடத்தை கட்டினதை அல்லாமல் கர்த்தரை பின்பற்றாதபடிக்கு விலகுவதற்காக அதன் மேல் சர்வாங்க தகன பலியாகலும் போஜன பலியாகலும் சமாதான பலியாகலும் செலுத்துவதற்காக அதை செய்ததுண்டானால் கர்த்தர் அதை விசாரிப்பாராக. நாளைக்கு உங்கள் பிள்ளைகள் எங்கள் பிள்ளைகளை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தருக்கும் உங்களுக்கும் என்ன, ரூபன் புத்திரர் காத் புத்திரர் ஆகிய உங்களுக்கும் எங்களுக்கு நடுவே கர்த்தர் யோர்தானை எல்லையாக வைத்தார், கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று சொல்லி எங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு பயப்படாதிருக்க செய்வார்கள் என்கிற ஐயத்தினால் நாங்கள் சொல்லி கொண்டது என்னவென்றால், சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்கள் சர்வாங்க தகனங்களாலும் பலிகளாலும் சமாதான பணிகளாலும் நாங்கள் கர்த்தரின் சந்தையில் அவருடைய ஆராதனை செய்யத்தக்கவர்கள் என்று எங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கு பின்வரும் நம்முடைய சந்ததியாருக்கு நடுவே சாட்சி உண்டாயிருக்கும்படிக்கு கர்த்தரிடத்தில் உங்களுக்கு பங்கில்லை என்று உங்கள் பிள்ளைகள் நாளைக்கு எங்கள் பிள்ளைகளோடு சொல்லாதபடிக்கு மே ஒரு பீடத்தை நமக்காக உண்டு பண்ணுவோம் என்றோம். நாளைக்கு எங்களுடைய அது எங்கள் சந்ததி யாரோடாவது அப்படி சொல்வார்களானால் அப்பொழுது சர்வாங்க தகனத்திற்கும் அல்ல பலிக்கும் அல்ல, எங்களுக்கும் உங்களுக்கு நடுவே சாட்சியாக எங்கள் பிதாக்கள் உண்டு பண்ணின கர்த்தருடைய பீடத்தின் சாயலான பீடத்தை பாருங்கள் என்று சொல்லலாம் என்றோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் வாசஸ்தலருக்கு முன்பாக இருக்கிற அவருடைய பலிபீடத்தை தவிர நாங்கள் சர்வாங்க தகனத்திற்கும் போஜன பலிக்கும் மற்ற பலிக்கும் வேறொரு பீடத்தை கட்டுகிறதுனாலே கர்த்தருக்கு விரோதமாய் கலகம் பண்ணுவதிலும் இன்றைய கர்த்தரை பின்பற்றாதபடி விலகுவதும் எங்களுக்கு தூரமாயிருப்பதாக என்றார்கள். ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் மனாசே புத்திரரும் சொல்லுகிற வார்த்தைகளை ஆசாரியன பிணைக்காசும் அவனோட இருந்து சபையின் பிரபுக்களும் இஸ்ரோடைய ஆயிரவர் அவனை தலைவரும் கேட்டபொழுது அது அவர்கள் பார்வைக்கு நன்றாயிருந்தது. அப்பொழுது ஆசாரியன எலியேசரின் குமாரனாகிய பிணைக்காஸ் ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் மனாசே புத்திரரையும் நோக்கி, நீங்கள் கர்த்தருக்கு விரோதமாக எப்படி கொத்த துரோகத்தை செய்யாதிருக்கிறதுனாலே கர்த்தர் தம்முடைய நடுவே இருக்கிறார் என்பதை இன்று அறிந்திருக்கிறோம், இப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரை கர்த்தருடைய கைக்கு தப்புவிட்டீர்கள் என்றான். ஆசாரியனாகிய எலியேசரின் குமாரனாகிய பிணைக்காசும் பிரபுக்களும் கேலையா தேசத்தில் இருக்கிற ரூபன் புத்திரரையும் காத் புத்திரரையும் விட்டு கானான் இஸ்ரவேல் புத்திரத்துக்கு திரும்பி வந்து அவர்களுக்கு மறு செய்தி சொன்னார்கள். அந்த செய்தி இஸ்ரவேல் புத்திரரின் பார்வைக்கு நன்றாயிருந்தது. ஆகையால் ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் குடியிருக்கிற தேசத்தை அழைத்துவிட அவர்கள் மேல் யுத்தத்திற்கு புறப்படுவோம் என்கிற பேச்சை விட்டு இஸ்ரவேல் புத்திரர் தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தரே தேவன் என்பதற்கு அந்த பீடம் தங்களுக்குள்ளே சாட்சியாக இருக்கும் என்று சொல்லி ரூபன் புத்திரரும் காத் புத்திரரும் அதற்கு ஏத் என்று பெயரிட்டார்கள். அதிகாரம் 23. கர்த்தர் இஸ்ரவேலை சுற்றிலும் இருந்த அவருடைய எல்லா சத்துருக்களாலும் யுத்தமில்லாதபடி இளைப்பார பண்ணி அநேக நாள் சென்ற பின்பு யோசுவா வயது சேர்ந்து முதிர்ந்தவனான போது யோசுவா இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் மற்ற எல்லாரையும் அழைப்பித்து அவர்களை நோக்கி, நான் வயது சென்று முதிர்ந்தவனானேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்பாக இந்த சங்கல ஜாதிகளுக்கும் சேதையாகவே நீங்கள் கண்டீர்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணினார், பாருங்கள் யோர்தான் முதல் நான் நிர்மூலமாக்கினவைகளும் மேற்கில் உள்ள பெரிய சமுத்திரம் மட்டும் இன்னும் மீறியாக இருக்கிறவர்களான சகல ஜாதிகளின் தேசத்தையும் சீட்டு போட்டு உங்களுக்கு உங்கள் கோத்திரங்களுக்கு தக்கதாக சுதந்திரமாக பங்கிட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் அவர்களுடைய தேசத்தை கட்டிக்கொள்ளும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே அவர்கள் உங்களுக்கு முன்பாக துரத்தி உங்கள் பார்வை நின்று அகற்றி போடுவார். ஆகையால் மோசேயின் நியாயப்புறமான புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறதை விட்டு வலதுபுறமாகலும் இடதுபுறமாகலும் விலகி போகாமல் அதையெல்லாம் கை கொள்ளவும் செய்யவும் நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளோடு கலவாமலும் அவர்களுடைய தேவர்களின் பெயரை நினையாமலும் அவைகளை விட்டு ஆணையிடாமலும் அவைகளை சேவியாமலும் பணிந்து கொள்ளாமலும் இருக்கும்படி எச்சரிக்கையாயிருங்கள். இந்நாள் மட்டும் நீங்கள் செய்தது போல உங்கள் தேவனாகிய கர்த்தரை பற்றி கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு முன்பாக பெரியவைகளும் பலத்தவைகளுமான ஜாதிகளை துரத்தி இருக்கிறார். இந்நாள் மட்டும் ஒருவரும் உங்களுக்கு முன்பாக நிற்கவில்லை. உங்களில் ஒருவன் 1000 பேரை துரத்துவான். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்னபடி அவர் தாமே உங்களுக்கு யுத்தம் பண்ணுகிறார். ஆகையால் உங்கள் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறும்படி உங்கள் ஆத்மாவுகளை குறித்து மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியாக இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களுடைய சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்திலும் உறவாடினால்
உங்கள் தேவனாகிய கர்த்தரே, நீ இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்தி விட மாட்டார் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விளக்காகவும் சவுக்காகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதை இன்று நான் போலவுத்தார் எல்லாரும் போகிற வழியே போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொன்ன நல்வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இருதயத்தோடும் இருதயத்தாலும் உங்கள் முழு ஆத்மாவிலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் உங்களுக்கு நிறைவேற்ற அவைகள் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை. இப்பொழுது உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுடைய சொன்ன நல்ல காரியமெல்லாம் உங்களிடத்தில் எப்படி நிறைவேறிட்டோ அப்படியே உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்ட அவருடைய உடன்படிக்கையை நீங்கள் மீறிய அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்ளும் காலத்தில் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து உங்களை நிர்மூலமாக்கும் மட்டும் கர்த்தர் உங்கள் மேல் சகல தீமையான காரியங்களை வரப்பண்ணுவார். கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் பற்றி எறியும். அவர் உங்களுக்கு கொடுத்த நல்ல தேசத்திலிருந்து நீங்கள் சீக்கிரமாக அழிந்து போவீர்கள் என்றான். அதிகாரம் 24. பின்பு யோசுவா இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் சீகமேலே கூடி வரப்பண்ணி இஸ்ரவேலின் மூப்பரையும் தலைவரையும் நியாயாதிபதிகளையும் அதிபதிகளையும் வரவழைத்தான். அவர்கள் எல்லாரும் தேவனுடைய சந்நிதியில் வந்து நின்றார்கள். அப்பொழுது யோசுவா சகல ஜனங்களை நோக்கி இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பூர்வத்திலே உங்கள் பிதாக்களாகி ஆபிரகாமுக்கும் நாகோருக்கும் தகப்பனான தேராக என்பவன் நதிக்கு அப்புறத்திலே குடியிருந்த பொழுது அவர்கள் வேறு தேவர்களை சேவித்தார்கள். நான் நதிக்கு அப்புறத்தில் இருந்த உங்கள் தகப்பனாய் ஆபிரகாமை அழைத்து கொண்டு வந்து அவனை கானான் தேசம் எங்கும் சஞ்சரிக்க செய்து அவன் சந்ததியை திரட்சியாக்கி அவனுக்கு ஈசாக்கை கொடுத்தேன். ஈசாக்குக்கு யாக்கோபையும் ஏசாவையும் கட்டளையிட்டு ஏசாவுக்கு சேர் மலை தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தேன். யாக்கோபும் அவன் பிள்ளைகளுமோ எகிப்துக்கு போனார்கள். நான் மோசேயும் ஆரோனையும் அனுப்பி எகிப்தியரை வாதித்தேன். அப்படி அவர்கள் நடுவிலே நான் செய்த பின்பு உங்களை புறப்பட பண்ணினேன். நான் உங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின பொழுது சமுத்திரக்கரைக்கு வந்தீர்கள். எகிப்தில் ரதங்களோடும் குதிரை வீரரோடும் உங்கள் பிதாக்களை சிவந்த சமுத்திரம் மட்டும் பின்தொடர்ந்தார்கள். அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் உங்களுக்கு எகிப்தியருக்கும் நடுவே அந்த அந்தகாரத்தை வரப்பண்ணி சமுத்திரத்தை அவர்கள் மேல் புரளச் செய்து அவருடைய மூடி போட்டார். நான் எகிப்திலே செய்ததை உங்கள் கண்கள் கண்டது. பின்பு வனாந்தரத்தில் அநேக நாள் சஞ்சரித்தீர்கள். அதற்கு பின்பு உங்களை யோர்தானுக்கு அப்புறத்திலே குடியிருந்த எமோரியரின் தேசத்திற்கு கொண்டு வந்தேன். அவர்கள் உங்களுடைய யுத்தம் பண்ணுகிற பொழுது அவர்கள் உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தேன். அவர்கள் தேசத்தை கட்டி கொண்டார்கள். அவர்கள் உங்கள் முகத்தில் நின்று அழித்து விட்டேன். அப்பொழுது சிப்போரின் குமாரன் பாலாக் என்னும் மோவாபியரின் ராஜா எழும்பி இஸ்ரவேலோடே யுத்தம் பண்ணி உங்களை சபிக்கும்படி பேயோரின் குமாரனாகிய பேலையாமை அழைத்து அனுப்பினான். பேலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான். இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன். பின்பு யோர்தானை கடந்து எரிகோவுக்கு வந்தீர்கள். எரிகோவின் குடிகளும் எமோரியரும் பெர்சியரும் கானாரியரும் ஏத்தியரும் கிர்காசியரும் ஏவியரும் எபூசியரும் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர்களை நான் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தேன். எமோரியரின் ரெண்டு ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குலவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்கள் முன்னிட்டு துரத்திவிட்டது. அப்படியே நீங்கள் பண்படுத்தாத தேசத்தை நீங்கள் கட்டாத பட்டணங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலியத்தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றார். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்களின் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாது என்று கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ, நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்துக்கும் குடிகளுக்கும் எமோரியன் தேவர்களை சேவிப்பீர்களோ, நானும் என் வீட்டாரமோ வென்றால் கர்த்தரையை சேவிப்போம் என்றான். அப்பொழுது ஜனங்கள் பிரதித்திரமாக வேறு தேவர்களை சேவிக்கும்படி கர்த்தரை விட்டு விலகிற காரியம் எங்களுக்கு தூரமாக இருப்பதாக, நன்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தின வீடாகியத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்கள் செய்து நாம் நடந்து எல்லாவற்றையும் நாம் நடந்து வந்த எல்லா ஜனங்களுக்கும் நம்மை காப்பாற்றினார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே. தேசத்தை குடியிருந்த எமோரியர் முதலான சகல ஜனங்களையும் கர்த்தர் நமக்கு முன்பாக துரத்தினாரே, ஆகையால் நாங்களும் கர்த்தரை சேவிப்போம், அவரே நம்முடைய தேவன் என்றார்கள்.
யோசுவா ஜனங்களை நோக்கி, நீங்கள் கர்த்தரை சேவிக்க மாட்டீர்கள், அவர்கள் பரிசுத்தமுள்ள தேவன், அவர்கள் எரிச்சலுள்ள தேவன், உங்கள் மீறுதலையும் உங்கள் பாவங்களையும் மன்னியார், கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்திருக்க, நீங்கள் கர்த்தரை விட்டு அந்நிய தேவர்களை சேவித்தால் அவர் திரும்பி உங்களுக்கு தீமை செய்து உங்களை நிர்மூலமாக்குவார் என்றார். ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, அப்படியல்ல, நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்றார்கள். அப்பொழுது யோசுவா ஜனங்களை நோக்கி, கர்த்தரை சேவிக்கும்படி நீங்கள் அவரை தெரிந்து கொண்டதற்கு நீங்களே உங்களுக்கு சாட்சிகள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களே சாட்சிகள் என்றார்கள். அப்பொழுது அவன், அப்படியானால் இப்பொழுதும் உங்கள் நடுவே இருக்கிற அந்நிய தேவர்களை அகற்றிவிட்டு உங்களை இருதயத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு நேராக திருப்புங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் யோசுவாவை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தரையே சேவித்து அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவோம் என்றார்கள். அந்தபடி யோசுவா அந்நாளிலே சீகேமிலே ஜனங்களுடைய உடன்படிக்கை பண்ணி அவர்களுக்கு பிரமாணமும் நியாயமுமாக ஏற்படுத்தினான். இந்த வார்த்தைகளை யோசுவா தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதி ஒரு பெரிய கல்லை எடுத்து அதை அங்கே கர்த்தருடைய பரிசுத்த தலத்தின் அருகே இருந்த கர்வாலி மரத்தின் கீழ் நாட்டி எல்லா ஜனங்களையும் நோக்கி, இதோ இந்த கல் நமக்குள்ளே சாட்சியாக இருக்க கடவுது, கர்த்தர் நம்மோடே சொன்ன எல்லா வார்த்தைகளையும் இது கேட்டது, நீங்கள் உங்கள் தேவனுக்கு விரோதமாய் பெயர் சொல்லாதபடிக்கு இது உங்களுக்கு சாட்சியாக இருக்க கடவுது என்று சொல்லி யோசுவா ஜனங்களை அவரவர் சுதந்திரத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த காரியங்களை நடந்த பின்பு நூனன் குமாரனாய் யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன் 110 வயதுள்ளவனாய் மரணமடைந்தான். அவனை எப்ராஹிம் மலை தேசத்திலுள்ள காயாஸ் மலைக்கு வடக்கே இருக்கிற திம்னாத் சேரா என்னும் அவனுடைய சுதந்திரத்தின் எல்லைக்குள்ளே அடக்கம் பண்ணினார்கள். யோசுவா உயிரோடு இருந்த சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்கு செய்த அவருடைய கிரியைகள் யாவையும் அறிந்து யோசுவாவுக்கு பின்பு வெகுநாள் உயிரோடு இருந்த மூப்பருடைய சகல நாட்களும் இஸ்ரவேலர் கர்த்தரை சேவித்தார்கள். இஸ்ரவேல் கர்த்தர் எகிப்திலிருந்து கொண்டு வந்த யோசேப்பின் எலும்புகளை அவர்கள் சீகேமிலே யாக்கோபு சீகேமின் தகப்பனாகி ஏமோரியருடைய புத்தரின் கையிலே 100 வெள்ளிக்காசு கொண்ட நிலத்தின் பங்களை அடக்கம் பண்ணினார்கள். அந்த நிலம் யோசேப்பின் புத்தருக்கு சுதந்திரமாயிற்று. ஆரோன் குமாரனாகி எலியேசரும் மரணமடைந்தான். அவன் குமாரனாகிய பினேகாசுக்கு எப்ராஹிம் மலை தேசத்திலே கொடுக்கப்பட்ட மேட்டிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். ஆம், இன்றைக்கும் வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து முடிந்தது. நாம் செபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வேத வாசிப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை எங்களோடு இருந்து நடத்தும் ஆண்டவருடைய மகிமையை நாங்கள் காண கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. சகல துரத்தினங்களிலிருந்து நீர் எங்களை விடுவிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையும் பலனும் தாரும். அன்றைக்கு வேண்டிய உணவு உடைகளை தந்து நடத்தும். போக்கிலும் வரத்தில் கூட உம்முடைய பிள்ளைகள் இதற்காக வியாதிப்பட்டவர்கள் செபிக்கும் பொழுது வியாதியிலிருந்து விடுதலை தாரும். தேவைப்பட்ட உணவு உடைகளை தாரும், சுகம்பலன் தாரும். தீமையான காரியங்களுக்கு போகிறவர்களை நீ தடுத்து நிறுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபை கூட இருக்கட்டும். நல் வழியிலே போகிறவர்களுக்கு உம்முடைய பாதுகாவலும் அரவணைப்பும் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் ரசனா இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.